மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஹாட்லைன்ல பேசுற மாதிரி நாங்க பேசிட மாட்டோம், உங்களுக்கு எதுவா இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக செய்வீங்க. எல்லா இடத்துக்கும் நான் குறை இருக்கு, நல்லது செய்யறதுக்கு மக்களுக்காக நல்லது செய்யறோம். அதெல்லாம் நல்ல உங்க புண்ணியத்துல உங்க அன்பால நாங்கள நல்ல எங்க தொழில நல்ல நல்ல சமாஜம் நல்ல இன்னைக்கு வந்திருக்கோம்னா உங்களுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக பெண்கள் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், வரப்போற சமுதாயம் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும். என்னங்க எங்க பார்த்தாலும் போதை மருந்துங்கிறாங்க, குடிங்கிறாங்க, இந்த டாஸ்மாக்குங்கிறாங்க. இதே பொம்பளைங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம், காலையில இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது வேற சேர்ந்துறாங்க, இந்த கஷ்டம் வேற அனுபவிக்கணுமா, அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. உங்களுடைய வாய்ப்பு உங்களுடைய ஓட்டு தாமரைக்கே தாமரை அழகான ஒரு பூ பாருங்க, இந்த தாமரைக்கு நீங்க வாக்களித்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியை சிந்தாமல் சிதறாமல் ஒரு ஒரு வாக்கும் எனக்காக நீங்க போடுங்க. அந்த கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி. நீங்க அந்த 19ஆம் தேதி ஓட்டிங் நடக்க போகும்போது தயவு செஞ்சு தாய்மார்களே உங்களை தான் குறிப்பா சொல்ற ஆம்பளைங்க எல்லாரும் போயிடுவாங்க ஓட் பண்றதுக்கு. நீங்க தயவு செஞ்சு வீட்டுல வேலை இருக்கு, மாவாட்டணும், கோலம் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லி வீட்டுல இருக்காதீங்க. அப்ப வேற யாராவது உங்க ஓட்ட அதனால நீங்க மறக்காம போய் உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் அப்படின்னு மத்தியில் இது வந்து பாராளுமன்ற தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை, பாராளுமன்ற தேர்தல். வேற யாரு என்ன வந்து சேர்ந்தாலும் நீங்க உங்களுக்கு நீங்க அடிச்சு சொல்லி அங்கதானே இப்ப எங்க அணில நாங்க என்ன சொல்றோம், ஆமா எங்க தலைவர் நரேந்திர மோடி ஜி அப்படிங்கிறோம். உங்க அணியில நீங்க சொல்லுங்க யாரு தலைவர், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இங்க நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. என்ன முந்தா நாள் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஸ்டாலின், ஐயோ அவர் இல்லைங்க, அவர் பிரதமர் கட்சிக்காக அவர் போட்டியிடல, அவர் இங்க முதலமைச்சர் அவ்வளவுதான். அதனால அந்த குழப்ப வேண்டாம், நம்ம நமக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஜி. 10 ஆண்டு வருஷம் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய ஒரு தலைவர், அந்த தலைவரை போற்றுறதுக்கும் அவர் கைகளை வளப்படுத்துறதுக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்து என்னை ஆதரிங்கள் என்று உங்களிடம் கை குத்தி வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆக இங்கே வரையறுக்கும் நமஸ்கார் நமஸ்காரி தேசிய